குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். கோச் ரவிசுந்தரம் நான் பேசுறேன். நான் 15வது நாளா நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த ரூம்ல இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கும்போது, லர்னிங் எந்த அளவுக்கு நடக்குது, எவ்வளவு பேருக்கு நடக்குது அப்படிங்கறது தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? ஓகே, நம்ம வந்து அகெயின் வந்து லர்னிங்ல நம்ம உள்ள போக போறோம். லர்னிங் வந்து எப்படின்னா, உங்களோட பாஸ்ட் வந்துட்டு ஃபியூச்சருக்கு கேரண்டி கிடையாது, அதே மாதிரி உங்களோட ப்ரெசன்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு வந்துட்டு கேரண்டி கிடையாது. உங்களோட ப்ரெசன்ட்ல இருந்து உங்களோட பாஸ்ட்ல என்னெல்லாம் நீங்க ப்ராப்ளம் சேலஞ்சஸை நீங்க மீட் அவுட் பண்றீங்களோ, அதிலிருந்து கிராஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நீங்க போறதுக்கும், கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கறது அளவுக்கு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கும் உண்டான ஒரு ரொம்ப முக்கியமான டூல் எது அப்படின்னா லர்னிங். லர்னிங் நம்ம எப்படி லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல்ல காலேஜ்ல நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி, நமக்கு இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணதை நம்ம பார்க்கும்போது த்ரூ அவுட் த வேர்ல்ட் சென்ச்சுரி ஆஃப்டர் சென்ச்சுரி, இப்ப கரண்ட் சிச்சுவேஷனும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு நல்ல நிலைமையில இல்லாம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்திற்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, சிக்கல்ல இருக்கிறவங்களும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. சிக்கல்ல இருந்து அந்த மாதிரி சிக்கல்ல இருந்து வெளியில வந்து அவங்க ஒரு பெரிய அச்சீவராகவும் மாறி இருக்காங்க. இது சரித்திரம் வந்து எல்லா இடத்துலையுமே அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது லைக் லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி, நம்ம முன்னாடி எல்லாருக்குமே நிறைய வந்து இது ஈக்குவலா பரவி இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா, அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கிறோம் அப்படின்னா, அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது, அந்த லேர்னிங் நம்ம இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த லேர்னிங் நடந்தது அப்படின்னா, நீங்க என்ன சிக்கல்ல இருக்கிறீங்களோ அதுல இருந்து வெளியில வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு எர்னிங் எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இல்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும், அதுல இருந்து நீங்க மேம்படக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரி, நம்ம எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம். கால அளவு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது, என்ன மனநிலையில நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, என்ன மனநிலையில நம்ம சிக்கலை நம்ம உருவாக்கிக்கிட்டோமோ அதே மனநிலையிலிருந்து அந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. அப்ப நமக்கு லேர்னிங் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதையாவது படிக்கலாம், இல்லாட்டி எதையாவது பார்க்கலாம், அதுல இருந்து நமக்கு லேர்னிங் வந்துட்டு ஆகும். அதுவும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். பெஸ்ட் வழி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி சிக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வந்து ஏதோ ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஐடியா, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்களோட லைஃப்ல ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. லேர்னிங்லயே பெஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, அச்சீவ் பண்ண பீப்புள் ஏற்கனவே அதை மீட் பண்ணி அதை பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து அச்சீவ் பண்ண பீப்புள் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்றது, நம்மளோட கால அளவு வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கம்மியான கால அளவுல நம்மளோட லேர்னிங் ஸ்பீட் வந்துட்டு ட்ரெமெண்டஸா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணதும், இந்த ரூம்ல இந்த கம்யூனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம், மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு அப்படின்னா, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எங்கிருந்து வேணாலும் வந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கலாம், இந்த ஒரு ஹவர் நடக்கக்கூடிய இந்த ஒரு செஷன்ல நடக்கக்கூடிய இந்த லைவ் லர்னிங் வந்து உங்களோட லைஃப்ல வந்துட்டு சில இப்ப இருக்கிறத விட நீங்க மேம்படுறதுக்கும், சில சமயம் ஒரு கிரேட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல நான் என்ன நான் ரொம்ப நல்லா பாக்குறேன் அப்படின்னா, நிறைய லேர்ன் பண்ணி அச்சீவ் பண்ண பீப்புள் இதுல ரெகுலரா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க எங்கூட ஷேர் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. கிரேட், உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்களும் அந்த உங்களோட லேர்னிங் மூலியமா நீங்க அச்சீவ் பண்ணதை மத்தவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்க டீச் பண்ணலாம். அதே மாதிரி நான் இதுல ஒண்ணுன்னு என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த 14 எபிசோட்ல பிகினிங் ஆஃப் த பிகினிங்ல இருந்து வந்தவங்க இங்கிருந்து எடுத்துட்டு போய் அதுல இருந்து அப்ளை பண்ணி சின்ன சின்ன லெவல்ல வந்துட்டு அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணும்போது, இந்த 1 hour இந்த கம்யூனிட்டிக்கு இந்த டைம் நான் இன்வெஸ்ட் பண்றதை வந்துட்டு நான் ரொம்ப பெருமையா வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரியாங்க? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வந்து நீங்க அச்சீவ் பண்ண அந்த உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு லைவா நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம் எல்லாருமே. அது மட்டும் இல்லாம அதுல சில விஷயங்கள் நம்ம டீப்பா டீகோட் பண்ணி லேர்னிங்க வந்துட்டு இன்னும் இன்டென்சிஃபை வந்துட்டு பண்ண போறோம். சரியா? அந்த மாதிரி யார் வந்துட்டு உங்களோட லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து ஒரு லேர்னிங்ல நீங்க மேல வந்திருக்கிறீங்களோ அவங்க உங்களோட கையை வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பீக் பண்ற உங்களை ஒரு ஸ்பீக்கரா வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணுவாங்க. ஓகே ஜிண்டா, ஜிண்டா. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் ஜிண்டா. எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய பேரு ஜிண்டா, நான் கேரளால இருந்து பேசுறேன். எந்த ஊரு? கேரளால திருச்சூர் சாலக்குடியில இருந்து பேசுறேன். அப்படியா? சரி ஓகே. உங்களோட நீங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் உங்களோட லைஃப்ல நீங்க மீட் பண்ணீங்கம்மா? என்னுடைய ஃபேமிலி வந்து 35 இயர்ஸ் ஆ ஹோட்டல் ஃபேமிலியா இருக்கு. என்னுடைய அப்பாவோட அண்ணா தம்பி எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல தான் தாமசிச்சிருந்தது. அவர் எல்லாருமே ஹோட்டல் ஃபீல்டு. ராங் ஈட்டிங் ஹேபிட்னாலே கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்னாடி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் விசிட்ல தானே. என்னுடைய அப்பா வந்து 38 இயர்ஸ்ல ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 58 இயர்ஸ்ல ரெண்டாவது ஏஜ்ல ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. சின்ன வயசுல எப்பொழுமே அப்பா ஹாஸ்பிட்டல் அம்மா ஹாஸ்பிட்டல் அந்த ரீதியில தான் லைஃப் முன்னிட்டு போயிருந்தது. சின்னதுவே ஆகிரம் கிடைக்கும், ஹெல்த் வேணும் ஹெல்த் வேணும்னு ஆகிரம் கிடைக்கும். ஞான அப்பா கிட்ட கூட போகாது. என்னுடைய பிரதர் அல்லங்க என்னுடைய சேச்சிதா அப்பா கிட்ட எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போகும். அவருடைய பெண்ணினிக்கு காண முடியாது. ஜிண்டா நீங்க லைன்ல இல்ல, சொல்லுங்க. அந்த சிச்சுவேஷன்ல சின்ன வயசுலதே மேரேஜ் பண்ணி இருக்கு. 19 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணி இப்போ ஹஸ்பண்ட் வெளியில தான் இருந்தது, அப்ரோடு தான் இருந்தது. அப்ரோடு மேரேஜ் ஞங்களுக்கு இஷ்டம் கிடையாது. காரணம் எல்லாருமே ஃபேமிலியில ஹஸ்பண்டா ஒய்ஃபா ஒருமிச்சா லைஃப் ரன் பண்ணது. அந்த டைம்ல ஹஸ்பண்டுக்குன்னு கேரளாவுக்கு கொண்டு வரதுக்கு என்னுடைய அப்பா ஒரு டிசைன் பண்ணிடு. ஞங்களும் ஒரு ஹோட்டல் ஃபீல்டு தானே செலக்ட் பண்ணியது. ஹோட்டல் ஃபீல்டில் ஞானும் ஹஸ்பண்டுமே எப்பழுமே நன்னாய் வேலை பண்ணும். ஹஸ்பண்டோட வீட்டார் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல தானே, அவருக்கு பிஸ்னஸ் பிடிக்காது. அப்போ காலத்து ஷாப் ஓப்பன் பண்ணும்போதும் ஞானும் அவரும் கூட கிளம்பும் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருது. அந்த டைம்ல பயங்கர ஸ்ட்ரெஸ், கோபம், பசங்கள்கிட்ட நிறைய திட்டும், அந்த மாதிரி தான் லைஃப் ரன் பண்ணி போயது. என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வெல்த் சம்பாதிச்சு ஞங்க எல்லாருமே செட்டில் பண்ணியிருக்கு. ஆனா அவருடைய 60 ஏஜ்க்கு அப்புறம் அவருக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு வந்து ஹோட்டலுக்கு போக முடியாது, கார் டிரைவ் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ணாது. எல்லாத்துக்குமே ஒராளை டிபெண்ட் பண்ணி தான் முன்னிட்டு போகுது. அந்த லைஃப் பார்த்து பார்த்து தான் ஞானும் வந்தது. ஞானும் ஹோட்டல் ஃபீல்டு தான் இருப்பேன். என்ன வெல்த் நிறைய கிடைக்குது, ஆனா அவடையும் எனக்கு ஹெல்த் கிடையாது. என்னோட ஹெல்த்தில் வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கும். 18 வருஷமா ஞான் PCOD-க்கு டேப்லெட் கழிச்சிட்டு இருக்கேன். 3 இயர்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தது. கூடாது 22 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். அப்போ வெல்த்துக்காக நிறைய ஓடும்போது ஹாப்பினஸ் கிடையாது, ஹெல்த் கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய கசினோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுதான் ஞான் ஒரு ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க நீங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு போகும்போது எந்த டைம்க்கு வந்துட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஹோட்டலுக்கு போயிட்டு எத்தனை எந்த டைம்க்கு வீட்டுக்கு வருவீங்க? மார்னிங் 4:30 க்கு என்னோட வீடோட பக்கத்துல குக்கிங் பண்ணன ஸ்தலம் இருக்கும். அவட நிறைய ஸ்டாஃப் இருக்கும். அவட கூட ரெண்டு பேருமே வொர்க் பண்ணும். அதுக்கப்புறம் 9:00 ஷாப் ஓப்பன் பண்ணும் போது எல்லாமே ஷாப்புக்கு கொண்டு போயிடும். அவட சேல் பண்ணும்போது நைட்டு 9:30 தான் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை சொன்னீங்க, ஒரே குழந்தையா ரெண்டு குழந்தையா உங்களுக்கு? ரெண்டு பெண் குழந்தைகள் சார். என்ன வயசு உங்களுக்கு அப்போ? ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 16, செகண்ட் பொண்ணுக்கு 12.
ஓகே, அப்போ உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஷாப்புல ரொம்ப வேலை பண்ணி வீட்டுக்கு வரும்போது நைட்டு வந்து டிவி ஒண்ணுமே பார்க்காது, அப்படி அப்படிதான் கிடக்கும், கட்டிலில் கிடக்கும். அப்ப அவரு வந்து ஏதாவது அம்மா கிட்ட சொல்லாம வரும்போது திட்டுவாரு அடிக்குவாரு. தேஷ்யப்படுவாரு. அப்ப அவரு வந்து என்ன அடுத்து போகும். அப்ப வெல்த் வெல்த் மட்டும்தான் ஞான் மைண்ட்ல செட் பண்ணிட்டே இருக்கேன். ஹாப்பினஸோ ஹெல்த்தோ கிடையாது. எத்தனை எத்தனை வருஷம் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணீங்க? 16 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்கு. என்னோட அப்பா 35 இயர்ஸா இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்னிங் போயிட்டு நைட்டு வர்றீங்க, குழந்தைங்க கிட்ட வந்துட்டு அப்படின்னா ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படின்னா இல்ல. நீங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்தீங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்ததா? எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கு. 60,000 1 lakh 1 month இன்கம் கிடைச்சிருக்கு. ஆனா ஹெல்த்னால ப்ராப்ளத்தினால எப்பவுமே ஹெல்த் வேணும் ஹெல்த் வேணும்னு நினைச்சிட்டே இருக்கு. பஷ குக் பண்ணும் போதும் கொடுக்கும் போதும் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. காரணம் ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நம்மள நல்லது குக் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்த்துக்காக ஒன்றும் பண்ணி கொடுக்க முடியாது. ஓ ஓகே. அப்போ ஹெல்த் வேணும் ஹெல்த் வேணும்னு ரொம்ப ரொம்ப விசாரிச்சுண்டிருக்கேன். அந்த டைம்ல தான் ஞான் வெயிட் லாஸுக்காக வந்தது. வெயிட் லாஸுக்காக வந்து வந்த 1 week தான் என்னோட மேக் பெயின் ரிலீஃப் ஆயாச்சு. PCOD டேப்லெட் ஸ்டாப் பண்ண பண்ணியது 22 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி. அந்த டைம் ஃபர்ஸ்ட் மந்த்ல சாரே 6 வருஷங்களுக்கு முன்னாடி ஞான் கோயம்புத்தூர் வந்து சாரோட ஒரு ட்ரெய்னிங் மீட் பண்ண காணன் எனக்கு சாதிச்சது. அந்த டைம்ல சாரு சொல்லியது தமிழ்னாலே ஒண்ணுமே புரியாது. ஆனா சாரு லாஸ்ட் சொல்லிய ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்ல ஒருபாடு சேஞ்ச் வந்திருக்கு. சாரு சொல்லியது ஏதாவது பிரச்சனை வந்தா எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவுமே ஒருமிச்சிருக்கும். எது நேரமே ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஃபுட் சேல் ஆகாது இருந்தா ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் அங்கோட்டும் இங்கோட்டுமே கோபப்பட்டு கொண்டிருக்கும். இப்ப சாரு வந்து சொல்லியது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒராள் பதுங்கி போனோம் ஒராள் ஒதுங்கி போனோம்னு சொல்லியிருக்கு. அது ஞான் என்னோட லைஃப்ல எடுத்து அப்ளை பண்ணும் போது ஓரோரோ வார்த்தைகள் எடுத்து அப்ளை பண்ணும் போது என்னோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப் நன்னாய் கிடக்குது. ஒரு வைஃப் ஒரு அம்மா ஒரு மருமகൾ எങ്ങനെ ആയിരിക്കണം സാറിൽ നിന്ന് ഞാൻ ലേൺ பண்ணியது. அது என்னோட லைஃப்ல ஹாப்பினஸ் வந்திருக்கு. சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து வந்ததா இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்கும்போது அந்த டைம்ல என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 31 இயர். அப்பயா அப்ப பாக்கும்போது அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்க ஹெல்த்துக்காக நீங்க இதுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து நீங்க ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நீங்க உள்ள வரும்போது அங்க நீங்க பேசுனது எதுவுமே புரியல. தமிழ்ல வந்துட்டு பேசுனாங்க, நீங்க மலையாளம் பேசுறவங்க. அதுல உங்களுக்கு கடைசியில புரிஞ்சது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் வந்தா ஒதுங்கி போகணும் பதுங்கி போகணும், அதை வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க கொண்டு போறீங்க. அடுத்தது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நீங்க அந்த மாதிரி பிகினிங்ல நீங்க அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்துட்டு அப்படின்னா நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஒரு பேட்டர்ன் வந்துட்டு அப்படின்னா பேசுறதுல வந்துட்டு எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி ரெண்டு பேருமே இருக்கும்போது அந்த கேட்டு நீங்க எது அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அது கம்ஃபர்டபுளா இருந்த இல்லை அப்படின்னா அதை நீங்க எப்படி கம்ஃபர்டபுள் பண்ணிக்கிட்டீங்க? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஜின்டா. என்னோட செகண்ட் பேபின பிரெக்னன்ட் ஆயிருக்கும் போது அவர் வந்து 9th month ഞാൻ ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுவேன், கேஷுவல் இருக்கவே எல்லாமே சேவ் பண்ணுவேன். அப்போ வந்து அவர் எல்லா ஸ்டாஃபு கிட்ட முன்னாடியும் என்னை திட்டும் போது எனக்கு பயங்கர ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த டைமில் தான் ஞான் அவிடந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். அதை எந்த வீட்டுக்கு போவேன் அங்கே என்ன சிச்சுவேஷன்ஸ் வருவேன். அப்போ ஞான் சாரு கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிய விஷயம் அதாவது ப்ராப்ளம் வரும்போது ഞാൻ ഒന്നേ റിയാക്ട് പണ്ണാതെ അവിടെ നിന്ന് ആ ടൈമിൽ അവിടെ നിന്ന് കിളമ്പിടും. അപ്പൊ അവരുടെ കോപം വന്ന് അവർക്ക് പെട്ടെന്ന് കോപം വരുത് എന്നാ അവര് പെട്ടെന്ന് തണുക്കുവേ. പക്ഷെ എനിക്ക് ആ കോപത്തിന്റെ ടൈമിൽ ഞാൻ റിയാക്ട്
ரியாக்ட் பண்ணியிருந்தது. அந்த டைம்ல 1 மந்தக்கு பேசாம நடக்கும். அப்ப சாரு വലിയ വേർഡിൽ നിന്ന് ഞാൻ അന്ത ടൈമില് ഞാൻ ഒന്നുമേ തിരുമ്പി പറയാത് ഒന്നും പേശ മാറ്റീങ്ക റിയാക്ട് பண்ண മാറ്റീങ്ക റിയാക്ട് பண்ணாத. அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பாத்தீங்களா? சின்ன டைம் மட்டும் தான் அந்த கோபம் கிடைக்கும், பின் அப்ப തന്നെ கூல் ஆயிடும். இப்போ நீங்க பாருங்களேன், எல்லாருமே நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது, இப்ப ஜிண்டாவோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்துட்டு எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு அவங்க நீங்க இவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி வந்து நீங்க அவங்கள நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னாலோ, இல்ல எதையாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னாலோ, அந்த பர்சன் வந்துட்டு ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பயங்கரமா ஹர்ட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் உண்மையை சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி பண்ண பர்சனை வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லாம குழந்தைங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற வேற வழி இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்துட்டு அப்படின்னா அவங்க லைஃப லீட் பண்ணுவாங்க. ஆனா மனசு வந்துட்டு அப்படின்னா ஒட்டு போயிட்டு இருக்கும். அப்போ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் டைம், அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிறவங்கல யாராவது ஒருத்தர் வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் லைஃப்ல நடக்கக்கூடியதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். இப்ப பாருங்க, இவங்க ஜிண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஸ் எல்லாமே நடந்திருக்கு, ஆனா அந்த லேர்ன் பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நடந்ததுனாலும் இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சைலண்டா இருந்திருக்காங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள என்ன ஒரு மெயினான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும், அவங்க நினைக்கிற மாதிரி நான் நீங்க இன்னொருத்தர் இருக்கணும் இப்படி நினைப்பாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா எங்கேயுமே நடக்கவே நடக்காது. அப்படி நடக்குது அப்படின்னா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நடக்கவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்க முடியும், இருக்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்க யார் அப்படின்னா நீங்க கடவுள் இல்லைங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஈகோ நம்ம சொல்ற மாதிரி வந்துட்டு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க கேட்கணும். அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், இவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்றதுங்க, ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஹர்ட் அப்படிங்கும் போது அவங்களை வந்துட்டு ஒரு சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஈக்குவலான விஷயங்களை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எனிமீஸ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளேயே உங்களோட உறவுகளுக்குள்ளேயே நீங்க எனிமீஸ வந்துட்டு நீங்களே வந்துட்டு உருவாக்கிக்கிறீங்க. அதுவும் நீங்க ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி வந்துட்டு எப்பயுமே பண்ணக்கூடாது. அந்த ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது பண்ணக்கூடாது. நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா கூட அதை சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பர்சன் மேல வெறுப்பு இல்லாம அந்த பர்சன் பண்ணது என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப நீங்க பாருங்க, உங்க ஜிண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபேமிலியில இருந்த அவங்க அப்பாவுக்கு 2 ஹார்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹஸ்பண்ட் 19 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்ராட் வந்துட்டு அப்படின்னா போயிட்டாரு, அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்காங்க, திருப்பி கொண்டு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல போய் அவங்க பேசும்போது அவங்களால பாருங்க எமோஷன் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல, புரியுதாங்க? அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா ஒரு ஆத்மா வந்துட்டு அப்படின்னா ஓரளவுக்கு தான் கஷ்டப்பண்ணுமே ஒழிய நிறைய கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா நம்ம படுறதுக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. கூடுமான வரைக்கும் அதுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா விலகி ஒதுங்கி பதுங்கி நவர வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ஆப் சொல்றேன். நான் இந்த ஆப்பை வந்துட்டு அப்படின்னா நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெடியா இருங்க. ரெடியா நான் சொல்லும்போது அந்த ஆப் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இது நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியாது, கூகுள் பிளே போகாதீங்க. இது வந்துட்டு எங்க கொண்டு போய் டவுன்லோட் பண்ணோம்னா உங்களோட மைண்ட்ல டவுன்லோட் பண்ணுங்க. சரி சரின்னு போகக்கூடிய அந்த ஆப் வந்துட்டு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். எது எடுத்தாலும் சரி சரின்னு போகணும். ஏதாவது ரொம்ப இஷ்யூவா இருந்தது அப்படின்னா அந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க. அந்த பர்சனோட வந்துட்டு அப்படின்னா டிபேட் பண்ணாதீங்க. அந்த அந்த பர்சன் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை பத்தி நீங்க பேசுங்க. ஆனா அந்த பர்சனை பிடிக்காம போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பண்ணது பிடிக்கல அவங்கள பிடிக்குது அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆனது அப்படின்னா இந்த ஃபேமிலியில வந்துட்டு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நீங்க கவனிச்சு பாருங்களேன். நம்ம லேர்ன் பண்றது ஏன் பண்ணதுன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது இது மட்டும் மைண்ட்ல அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்கு. இல்ல இல்லைங்க, பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கணும்னா போய் கையில எல்லாம் மீன் பிடிக்க முடியாது, தூண்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டா அதுல புழு இருக்கணும்,
மீன் நிறைய இருக்கிற இடத்துல வந்துட்டு போட்டு உட்காந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பொறுமையா இருந்து நம்ம வந்துட்டு படிக்கணும். பணம் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் நீங்க ரூட்டு, நீங்க கரெக்டான ரூட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து அச்சீவ் பண்றாங்க பாருங்க, அவங்களோட ரூட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அன்ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல இருப்பாங்க, அன்ஹாப்பி மைண்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு பணத்துல பிரச்சனை இருக்கும். இப்ப பணம் வேணும்ட்டு அன்ஹெல்த்தி மைண்ட்லயும் அன்ஹெல்த்தி ஹெல்த்லயும் அதுலயே போய் ட்ரை பண்ணும்போது அந்த பேசுறது செய்யற வேலைகள்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எனர்ஜி இருக்காது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல ரிசல்ட்டே கிடைக்காது. ரிசல்ட் வந்துட்டு கிடைச்சதுனால ரொம்ப கம்மியான ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு சேயிங்ஸ் இருக்கு, ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் வெல்த் அப்படின்னு. ஆரோக்கியமா நீங்க இப்ப நீங்க இருக்கிறீங்களா, இருக்கிற பீப்புள் இப்ப ஹாஸ்பிட்டல்ல பத்தி இந்த பொண்ணுகிட்ட கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு ரெண்டு சர்ஜரி, ஃபேமிலியில இருக்கிறவங்க அன்ஹெல்த்தி, இவங்க அன்ஹெல்த்தி. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நரகத்திலையும் ஒரு நரகமான விஷயம், புரியுதாங்க. அப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பண்ணணும். அப்ப நீங்க இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனதுமா? என்னோட ஹெல்த் வந்து 1 வீக்ல பேக் பெயின் ரிலீஃப் ஆயிருக்கு சார். 3 and half month ல என்னோட PCOD டேப்லெட் 18 வருஷமா நான் யூஸ் பண்ணியது ஸ்டாப் பண்ணியாச்சு. 22 கிலோ எக்ஸஸ் weight குறைச்சாச்சு. வளரே ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்குது எனக்கு. 37 இயர்ஸ் இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸ்க்காக நான் எனர்ஜி கிடைக்குது. ஆமா, உங்க போட்டோவை பார்த்துட்டு நீங்க 16 வயசுல பொண்ணு இருக்குன்னு நம்ப முடியலையே. ஓகே, முதல்ல வந்துட்டு உங்க பொண்ணு உங்க கூட வரும்போது உங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப வயசு ஜாஸ்தியான மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க, 21 கிலோ எக்ஸஸ் வெயிட் அப்படின்னா. இப்ப குழந்தைங்களோட ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் சாரை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவரை தள்ளிட்டில்லையா, சீத்த பரஞ்சிட்டில்லையா, தேசியப்படக்கூடாது? நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், அடிக்கிறது இல்ல திட்டுறது இல்லங்கிறாங்க, கரெக்ட் தானே நான் சொன்னது? அவருக்கு ஜிண்டா, நீங்க வந்துட்டு யூ ஆர் எ லேர்னர், குட் லேர்னர், கிரேட் லேர்னர். ஏன்னா நீங்க என்ன அப்படின்னா நீங்க ஏதோ பண்ணது வந்துட்டு அப்படின்னா தெரியாம பண்ணிட்டு இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்க பாத்தீங்களா. அப்ப அப்ளைடு லேர்னிங், லேர்னிங்ல ரொம்ப முக்கியமானது அப்ளைடு லேர்னிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அதை அப்ளை பண்ணவே இல்லை. டஸ்ட்பின்னுக்குள்ள என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நீங்க கத்துக்கிட்டது, எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லலாமா? இந்த 6 வருஷமா நீங்க இருக்கீங்க வெல்னஸ் கோச்சா சொல்றீங்க, ஆமாவா? சார், என்னுடைய அப்பா தான் என்னுடைய ஹோட்டல் ஃபீல்டுல மென்டர். அவர்கிட்ட வெல்த் மாத்திரம் கிடைக்கும், ஹெல்த்தும் ஹாப்பினஸும் கிடைக்காது. இந்த வெல்னஸ் கோச் ஞான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்த்தும் வெல்த்தும் ஹாப்பினஸும் கிடைக்குது. சாருடைய ஓரோ விஷயம் ஓரோ ட்ரைனிங்கும் லேர்ன் பண்ணும் போதும் சார் சொல்லன வார்த்தைகள் முழுவதுமே பீப்புள் லைஃப் சேஞ்ச் ஆவதுக்குள்ள வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஞான் இப்போ 6 இயர்ஸ் ஆயிட்டு வெல்னஸ் கோச் ஆயிட்டு வந்த என்னுடைய ஹோட்டல் ரெண்டின்னு கொடுத்து ஃபுல் டைமா இப்போ வெல்னஸ் கோச் ஆயிருக்கு சார். எனக்கு இப்போ எனக்கு ஒரு 3 lakhs அபவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுது சார். 3 lakhs என்ன பெர் மந்தா? $8,390 சொல்றீங்க.
எந்த வயசுல நீங்க எந்த வயசுல இருந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? 2021 வந்து நல்ல ஹாப்பியா இருக்கு சார். நிறைய பீப்புளோட லைஃப் சேஞ்ச் ஆவதுக்குள்ள மெசேஜஸ் எனக்கு கொடுக்க முடியும். ஒருபாடு பீப்புளோட ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ண எனக்கு முடிஞ்சது. ப்ரிண்ட் செஷன் ட்ரைனிங் 27th அட்டெண்ட் பண்ணியது, அதுல எனக்கு நிறைய வெல்த் கிடைக்கும். கேஷ் வருது போகுது வருது போகுது, பஷே எதுவுமே சேவ் பண்ணி முடியாது. ஏதாவது ஒரு ஷாப்பு வாங்குவேன், அதை ரெண்டுக்கு கொடுக்காந்து ஏறிச்சு லோன் பண்ணி ஷாப்பு வாங்குவேன். அப்போ அது வந்து லோன் க்ளோஸ் பண்ணணும் என்ன முடிவு, இனி லோன் எடுக்க கூடாதுன்னு சாரோட ப்ளூ பிரிண்டில் நின்று ஞா லேர்ன் எடுத்து செய்தது. அதாவது ஏதாவது பீப்புளோடு நமக்கு தேஷ்யம் கோபம் இருந்தா அவரோடு சேர்ந்து பேசணும்னு சார் சொல்லியது. அதனால ஞா 2 பர்சன் கிட்ட பேசி அவருடைய ஆ ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆகாத இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், நான் உங்களுக்கு இந்த பிகினிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்க லேர்னிங்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க? இப்ப ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸா வந்துட்டு அப்படின்னா லேர்னிங்க்கு எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க? பிகினிங்கா ஞா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் செய்யறது. இப்போ ஒரு 6 மந்த்ஸா எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க லேர்னிங்க்கு மட்டும்? லேர்னிங்க்கு மட்டும் ஒரு 5-6 ஹவர்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு மட்டும் மாற்றி வைக்கிறது. இந்த கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புள் இது எல்லாமே ஜிண்டா சொன்னதை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லர்னிங் ஈக்குவல் டு எர்னிங், லர்னிங் டைம் ஈக்குவல் டு ஈக்குவல் டைம் ஈக்குவல் ஈக்குவல் வந்துட்டு அப்படின்னா மணி எர்னிங். இப்போ உங்களோட லர்னிங்கோட டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட எர்னிங் வந்துட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இவங்க பாருங்க, இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா 3 lakhs per month நம்ம நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹெல்த் கிடைச்சதை பார்க்குறீங்க, ஹாப்பியாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக குழந்தையோட வந்துட்டு வீட்டிலேருந்து இவங்க ஒரு வெல்னஸ் கோச்சாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அச்சீவர் என்ன சொல்கிறாங்களோ அது செய்கிறது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அவங்க செய்கிறத நம்ம செய்யணும். அச்சீவர்ஸோட ஹேபிட் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களோட லேர்னிங் டைம் வந்துட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வழி எதுவுமே இல்லை. இப்ப நீங்க எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க லர்னிங்க்கு வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் கடைசியா நீங்க எப்ப பண்ணீங்க, அதுல அந்த லர்னிங்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு வில்லிங்னஸ் டு லேர்ன், விருப்பத்தோட வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணணும். இந்த பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க, என்னெல்லாம் கத்துக்குச்சோ அதை எல்லாமே போய் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அவங்களோட அந்த பொண்ணோட லைஃப்ல வந்துட்டு அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கினதோட விளைவு அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அந்த என்ன அடி வாங்கினாங்களோ அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு இடத்துல கிடைக்கும் போது அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதை டக்கு டக்குன்னு பிடிச்சி விருப்பத்தோட பிடிச்சி அதை எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணி இப்போ அதோட பெனிஃபிட் வந்துட்டு, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தான் கஷ்டம், நீங்க நல்லா இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தான் நல்லது. இதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் வில்லிங்னஸ் டு ப்ராக்டிஸ். என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்களோ மின்னல் வேகத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய தடவை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பால் பொங்குற மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு அப்படின்னா முடிஞ்சு அது வந்துட்டு உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸ் வந்துட்டு அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும். சூப்பர். நீங்கள் ஏதாவது வெளிநாடெல்லாம் போயிருக்கீங்களாம்மா? நீங்கள் உங்களை ஒரு தடவை பேங்காக் வந்துட்டு அப்படின்னா அந்த உங்கள் குரூப்போடு வரும்போது தனியாக வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ் சார், ஞாபகம் இருக்கு. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சார் என்னோட சோதிச்சது எந்த தனியே வந்ததுன்னு சோதிச்சது. அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எப்படி வரணும்னு? சே ஹஸ்பண்டா வைஃபா வரணும்னு சார் சொல்லியது. ஓகே, எதுக்காக நீங்க பேங்காக் போனீங்க? அது ட்ரெய்னிங்காக சார். உங்க கத்துக்கிறதுக்காக போனீங்க? கத்துக்கிறது. ஓகே, எத்தனை கண்ட்ரிக்கு இது வரைக்கும் போயிருக்கீங்க? 3 கண்ட்ரீஸ், தாய்லாந்து, அபுதாபி, தைவான். பெரும்பாலான பீப்புள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற ஸ்டேட்டுக்கும் வேற கண்ட்ரிக்கும் போயிட்டு இருக்கும் போது நீங்க உங்க ஹஸ்பண்டை திரும்பி கொண்டு வந்து நீங்க அங்க கேரளா இருக்கிற பீப்புளுக்கு நிறைய பீப்புளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும், சரியா? ஓகே சார்.
சூப்பர். வேற ஏதாவது என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, இல்ல கேட்கணுமா, இல்ல எனக்கு ஏதாவது கத்து கொடுக்கணுமா? சார், என்னுடைய பசங்க ரெண்டும் லேடிஸ் தானே. என்னுடைய கோல் இந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் டு கம்யூனிட்டி தான். அப்போ பெண் குழந்தைகளுக்கு, பெண் குட்டிகளுக்கு ரோல் மாடல் ஆவதுக்கு நான் என்ன என்ன மாதிரி என்ன பண்ணணும் சார்? நீங்க உங்களோட பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க அம்மாவா மட்டும் இருக்க கூடாது, நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அம்மாங்கறது ரிமூவ் ஆயிடணும். நீங்க வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில எது நடந்ததுனாலும் அதை உங்ககிட்ட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கைக்குரிய ட்ரஸ்ட் ஒர்த்தி தாயா நீங்க வந்துட்டு அப்படின்னா மாறணும். ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இல்லையா, பெண் குழந்தைங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நிறைய வேல்யூ கொடுங்க. அதுங்க வந்துட்டு உங்களை ட்ரஸ்ட் வந்துட்டு அப்படின்னா பண்ணணும். அது மாதிரி நீங்க வந்துட்டு நான் உங்ககிட்ட நடந்துக்கணும். புரியுதுங்களா? அது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க. அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா பெஸ்ட் ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை வந்துட்டு யார சொல்லணும்னா எங்க அம்மா தான், அம்மான்னு சொல்ல கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு, அது யாருன்னு கேட்டா அம்மான்னு சொல்லணும். அப்ப என்ன அப்படின்னா, இது டே இன் அண்ட் டே அவுட் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு அப்படின்னா நீங்க கவனிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களை வந்துட்டு நீங்க நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க கவனிக்கிறீங்க, நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படணும். அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க நல்லதுதான், ஆனா 10 பிசாக்கு பிரயோஜனம் இருக்காது. நீங்க சொல்ற அட்வைஸ் எதையுமே அந்த குழந்தை வந்துட்டு என்ன அப்படின்னா காதுல கேட்கும், உள்ள வந்துட்டு நோ 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 நோன்னு சொல்லும். அதை விட பெஸ்ட்டு அந்த குழந்தைங்க என்ன நினைக்குது. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு புது அனுபவம் நம்ம எல்லாருக்குமே. அந்த குழந்தைங்க அதை பற்றி என்ன நினைக்குதுங்க, அதை வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக கேட்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, கம்யூனிகேஷன் இல்லாததுனால அந்த ஃபேமிலியில வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். அன்பு வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் யார் வந்துட்டு நீங்கள் கொடுக்க தவறிய அந்த அன்பை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பையனா இருந்தாலும் சரி உங்க பொண்ணா இருந்தாலும் சரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? புரிஞ்சதா ஜிண்டா? புரிஞ்சது சார். ஓகே, அடுத்து அப்ளை பண்ணுங்க. கங்கராச்சுலேஷன், குட் ஜாப். அப்புறம் குழந்தைங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க நினைக்குதுங்களோ அது மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணி கொடுங்க. சரியா? ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, உங்களோட லேர்னிங்ல இருந்தும், இந்த ஜிண்டாவோட லேர்னிங்ல இருந்தும், நீங்க உங்களோட லேர்னிங், நான் இப்ப சில விஷயங்கள் சொன்னதுல இருந்தும், உங்களோட லேர்னிங்ல டிஃபிகல்டிஸ்ல இருந்து வெளியில வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுங்க பாக்கலாம். யாராவது வந்துட்டாங்களா? சத்யா, ரெண்டு போனும் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஒரு போன் ஆஃப் பண்ணுங்க, ஒரு போன்ல பேசுங்க. எக்கோ வருது. எப்பயுமே கேப்பாங்க, யார் சொன்னாலும் கேப்பாங்க. நீங்க கேப்பீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களது நெட்வொர்க் சரியில்லைங்க. வேற யாராவது ஒருத்தர் எடுங்க. வேற யாராவது ஒருத்தர், வேற யாரு வந்துட்டு ஷேர் பண்றீங்க? நவீன். ஓகே, நீங்க யார் சத்யா நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படினா கொண்டாடலாம். நவீன் சார், வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். நவீன் பேசுங்க சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். உங்களுக்கு கிளியரா இருக்கு? லவுட் அண்ட் கிளியர் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, என்ன பண்றது, நிறைய பேர் கை தூக்குறாங்க, நீங்க உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. சொல்லுங்க. தேங்க் யூ சார். முயற்சியை மட்டும் விடாம நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு அப்படின்னா நீங்க அடைவீங்க. சொல்லுங்க தம்பி. சார், நான் இதுக்கு முன்னாடி வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலா வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு வந்து லேர்னிங்ஸ் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. எங்க அப்பா அம்மா சொன்னாலுமே வந்தேன் அப்படின்னா காது குத்து கேட்கற அளவுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த, ஏன்னா அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு அவங்களோட பேச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்க யார் என்ன என்ன நல்லதுக்கு சொன்னாலும் கேட்டுக்கிற நிலமையில வந்து நான் இல்லை. எனக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும், லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், கோல் பெருசா நான் வந்து என்ன பண்ண, லைஃப்ல வந்து லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல மில்லினியரா வந்து அப்படின்னா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட கோல் தாட்ஸ் எல்லாமே. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா வந்து என்ன அப்படின்னா நான் வந்து சைனாக்கு போற சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்கிராப் ட்ரேட் பண்றதுக்காக, ஏன்னா அங்க வந்து 60% மேல வந்து
60-40% மேல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுனால அங்க வந்து போனோம். இப்ப நீங்க கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா கம்மி காசு போட்டு நிறைய காசு வருதுன்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்ப யாரோ சொன்னாங்க எனக்கு, நான் வந்து கவனிக்கல. இப்ப அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னா லாக்ஸ் கணக்குல வந்து லூஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து வரும்போது வந்தேன் அப்படின்னா இங்க இருந்த ஃபேக்டரியில வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் பார்ட்னரா வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்பிக்கையா இருப்பாங்க என்னோட 8 வருஷம் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால ஜாயின் பண்ணியிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் திரும்ப வரும்போது ஃபேக்டரியே இல்லை. அங்க வந்து என்ன அப்படின்னா அங்கிருந்த மிஷின்ஸ் சில விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எல்லாமே எடுத்துட்டு வெறும் மூட்டை துணி மட்டும்தான் இருந்துச்சு. அவனையுமே வந்து காணோம். அப்புறம் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு ஒரு ஃபெயிலியர்டு பிஸ்னஸ் மேனா வந்து என்னோட ஃபேமிலி முன்னாடி வந்து நின்னேன். எங்க அப்பாவோட பிஸ்னஸ்மே வந்து ரொம்ப டவுனா இருந்த சுச்சுவேஷன்ல ஃபினான்ஷியலா கம்ப்ளீட்டா நல்லா இருந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலா ஆல் ஆஃப் அ சடன் வந்து கம்ப்ளீட்டா டிராப் ஆயிட்டு ஃபர்தரா சேர்த்து வச்சிருந்தது பண்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மொத்தமா வந்து போயிடுச்சு. எதுவுமே வந்து பண்ணவே முடியல. எங்க அப்பாவுமே எங்க அம்மாவுமே சரி வந்து எப்படின்னா அவங்க வந்து பேசுவாங்க, அவங்க எது பேசினாலுமே எனக்கு வந்து கோவம் வரும். யார் மேலையுமே வந்து அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கூட இருந்து அவங்க வந்து ஏமாத்திட்டதுனால என்னால வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியல. நான் ஒரு ரூம்ல வந்து தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து நான் யார்கிட்டயுமே பேசவே இல்லை, வரவும் இல்லை. அந்த ரூம்ல இருந்து வெளியில வரமாட்டேன். சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடு டைமுக்கு போடலன்னா கத்த ஆரம்பிச்சிருவேன், சூசைட்லாம் பண்ணிப்பேன் சாப்பாடு டைமுக்கு போடல அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கோவம் அதிகமா வரும், எல்லாரு மேலயுமே வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வயசு? 25 சார். இப்ப என்ன வயசு ஆகுது? 28 சார். ஓகே, நீங்க பாருங்க, நீங்க எப்பயுமே வந்துட்டு உங்க தம்பி சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே வந்துட்டு அப்படின்னா இந்த கேம்பிளிங் மைண்டு வந்துட்டு நமக்கு இருக்கவே கூடாது. எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம்பிளிங் மைண்டும் பிஸ்னஸ் மைண்டும் பீப்புள் வந்துட்டு என்ன இந்த பிஸ்னஸ்ல நஷ்டமாகறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனா நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா அது கேம்பிளிங் மைண்டா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே டபுள் டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு ஏன் பண்ணணும், இது வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பிளிங். இது நம்மளோட ஆசையை வந்துட்டு என்ன அப்படின்னா தூண்டி விடும். நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க பெரிய பெரிய பீப்புள் எல்லாமே இருக்காங்க, முகேஷ் அம்பானி இருக்காங்க, அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் இருக்காங்க, வாரன் பஃபட் இருக்காங்க. இவங்க கிட்ட இல்லாத காசா? அவங்க கிட்ட இல்லாத காசே கிடையாது, நிறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மைண்ட் வந்துட்டு எப்பயுமே இருக்காது இது மாதிரி வந்துட்டு பயங்கரமான டபுள் டைம் ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட்டு அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ரியல் பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு 15% எல்லா செலவும் போக ஒரு 15% ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னா அதுதான் ரியல் பிஸ்னஸ். ஏன்னா அதுல கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்படின்னா கீ, அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆல் ஆஃப் த சடன் பாருங்க, இந்த தம்பி வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா மில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை வந்துட்டு எக்ஸாக்டா கேம்பிளிங் மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம யாரை நம்பி போறோமோ நம்புறோமோ அவங்க தான் வந்துட்டு துரோகம் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க யாரை நம்ம வெளியிலேருந்து யாரும் வந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணுறதோ ஏமாத்துறதோ பண்ண மாட்டாங்க. யாரை நம்ம நம்புறோமோ நம்பி ஒன்று பண்ணுறோமோ அவங்க தான் நம்ம ஏமாத்துவாங்க. ஆனால் நம்பாமலும் நம்ம இருக்க முடியாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா யாரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கவனிங்கும், யாரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 டெஸ்டிங்கில் அவங்க 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 வந்துட்டு அப்படின்னா நமக்கு அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லையா தெரிஞ்சிடும். ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணணும். உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ணும்போது க்ளீனாக சொல்லிடும், சரியாங்க. ஆனால் நம்மளோட கேம்பிளிங் மைண்ட் வந்துட்டு அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்துட்டு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இதனால தான் எதிரில் இருக்கிறவங்க அந்த வீக்னஸை கேம்பிளிங் மைண்டு உங்களோட நம்மளோட கேம்பிளிங் மைண்டை அவங்க யூஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க. கிரியேட் பண்ணி இப்போ அவ்வளோ பணத்தையும் இழந்து இங்கே வந்தால் ஒருத்தங்க ஏமாத்துறாங்க, இங்கே வந்தால் இன்னொருத்தர் வந்துட்டு ஃபேக்ட்ரியே காலி பண்ணிட்டு துணிமணி வச்சுருந்துருக்காரு. அது என்ன போடுற துணியா இல்லை பழைய துணியா தெரியல. அதனோட விளைவு பாருங்க, மில்லியனர் ஆகணும்னவர் சோறு வந்துட்டு போடல அப்படிங்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை வந்துட்டு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ பாருங்க, ஒரு சின்ன தப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா அடுத்தடுத்த தப்பை வந்துட்டு கூப்பிட்டு வந்துடும். 1.5 வருஷம் ஒரு சின்ன பையன் வந்துட்டு 1.5 வருஷம் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்திருக்கிறான் அப்படின்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கும், அவனோட ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போயிருக்கும், எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அடுத்தது வந்துட்டு அப்பா அம்மா அச்சீவ் பண்ணாததுனால வந்துட்டு அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அம்மா கருப்பா குள்ளமா இருக்கிறதுனால அம்மா இல்லைன்னு நம்ம எப்பயுமே சொல்லிட முடியாது. இல்ல என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. அப்பா அம்மா அச்சீவரா இருந்தாங்க அப்படின்னா குட், அப்பா அம்மா அச்சீவரா இல்லை அப்படின்னா வெரி குட். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அச்சீவர் ஆகணும். அம்மாவையும் அப்பாவையும் மதிக்காதவங்க
எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல நீங்க எதை அடைஞ்சீங்கன்னாலும் அது வந்து உங்ககிட்ட தங்காது. மாதா பிதா குரு இவங்க வந்துட்டு தெய்வம் சொல்றாங்க. மாதாவும் பிதாவும் தான் குரு நமக்கு. அது நீங்க வந்துட்டு நம்ம அம்மாவையும் அப்பாவையும் வந்துட்டு நம்ம சொல்லுவாங்க, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியை பழிச்சாலும் தாயை வந்துட்டு அப்படின்னா பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா நீங்க சில சில உங்களோட மைண்ட்ல வந்துட்டு அப்படின்னா ஒரு அப்கிரேட் வந்துட்டு அப்படின்னா ஆகணும். ஒரு விஷயத்த வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆய்ந்து பார்க்கணும், அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா ஊடுருவி பார்க்கணும். அதுக்காக அதை டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஒரு 10 தடவை அந்த மாதிரி கரெக்டான டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த அச்சீவருக்கு உண்டான ஆட்டிடியூட் மைண்ட் செட் வந்துட்டு அந்த லர்னிங் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். இப்ப நீங்க இந்த செஷன்லயே நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க, ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு அப்படின்னா பேசியிருக்கிறோம். இதுலயே கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை இந்த ரூம்குள்ள வரும்போது எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் வந்துட்டு அப்கிரேட் ஆயிருக்கும். அப்ப என்ன அப்படின்னா குலாப் ஜாமுன் எவ்வளவு டேஸ்டா நீங்க நெய்ல நீங்க பண்ணீங்கன்னாலும் அது ஜீரால இருக்கணும். இருந்ததுன்னாதான் குலாப் ஜாமுன். அது தனித்தனியா இருந்தது அப்படின்னா அதனோட சுவை இருக்காது. அப்ப இந்த லர்னிங் எங்க இருக்கோ அங்க நீங்க உங்களை நீங்க அசோசியேஷன் பண்ணிக்கணும். அது வந்துட்டு அப்படின்னா ஆப்ஷனல், அது சாய்ஸ். அது சூப்பர் கண்ணா, சொல்லு கண்ணா. அருமையான ஒரு விளக்கத்தை சொல்றதுக்கு வந்துட்டு உன்னோட அனுபவம் வந்துட்டு உதவிகரமா இருந்திருக்கு. சொல்லு நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 1.5 இயர்ஸ் கழிச்சு வந்து எங்க அம்மா கம்பல் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காட்டினாங்க என்னோட கோச்சர் மூலமா. உங்களோட ஒரு இது வருஷம் எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது தெரியும்ல? 2018ல் வந்து நான் உங்களை பார்த்தேன் சார். April 22, 2018 வந்து உங்களை நான் ராஜா அண்ணாமலை மன்றத்துல வந்து பார்த்தேன் சார். வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா சார். அந்த இடத்துல பாக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கம்பல் பண்ணாங்க, நான் வந்து வரல, என்ன யாரு மேலுமே ட்ரஸ்ட் இல்ல, நான் என்ன விட்டுருங்க, நான் இப்படியே போயிடுறேன், நான் இதுக்கு மேல வந்து லூசர் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து ஹர்ட் பண்ணிப்பேன். நான் வந்து என்ன சொல்றதுன்னா நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் நான் இருந்தேன் சார். அந்த ஒரு செமினார் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு செகண்ட் பர்த் மாதிரி வந்து கிடைச்சது சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நான் வந்து யாராவது அச்சீவ் பண்ணியிருக்காங்க உங்களை நாங்கள் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அங்கே கூட்டு போய் உட்கார வச்சு அங்கே காட்டும் போது என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, ஒரு என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒன்றும் கூட என் கண்ணிலே நிற்குது சார். அந்த பிளாக் கலர் கோட் போட்டு நீங்கள் உள்ளேருந்து வந்தது, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிளாக் கோட் போட்டுருந்தீங்க. எனக்கும் அந்த மாதிரி வந்து கோட் சூட்லாம் போட்டு நிற்கணும்னு ஆசை. அது பார்த்து நான் வந்து என்னென்னா இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு விஷயமும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், அதுக்கு வந்து மை கிங்டம் இஸ் வெயிட்டிங் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படின்னா என் மைண்ட்ல இப்போ வரைக்கும் வந்து நீங்க அன்னைக்கு பேசின டொனால்ட்டிலே வந்து அப்படின்னா இப்ப கூட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு சார். அந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கிறத பார்த்து உங்க கூட நான் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் யாருமே இல்லை, சொல்லி கொடுத்தாலும் கேட்கற நிலைமையில நான் இல்லை. இப்ப சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டு நான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்ககிட்ட கத்துக்கிட்டா வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய அச்சீவர், நிறைய விஷயங்கள் நான் பார்த்தது எல்லாமே வந்து நீங்க ஒரு கரெக்டா நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க. உண்மையா உண்மையா வந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏன்னா ஏமாற மாட்டேன் இனிமே லைஃப்ல அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை வந்து சார். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அசோசியேஷன் வந்து நான் பண்ணிக்கிட்டு நான் வந்து லேர்னிங்ல வந்து உள்ள வந்துட்டேன் சார். உங்களோட எல்லா லேர்னிங் இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா நவீன் சொல்றதுல இன்னொரு கருத்து பாருங்க. நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு எதை நம்புறது, யாரை நம்புறது, எதை பிடிச்சி மேலே வர்றது, இப்படி வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம இருப்போம். இப்போ நம்மளோட உள்ளுணர்வு எப்பயுமே அந்த ரேடார் வந்துட்டு அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே அது இருக்கு, நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அது காமிக்கிறேன் பாருங்க எப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சீட் வந்துட்டு அப்படின்னா இருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு இடத்துல போய் உக்காருவீங்க, எந்த இடத்துல நீங்கள் உக்காருவீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் உக்காந்துருக்கிறவரை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அவரை பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல போய் உக்காருவீங்க. இதே இன்னொரு இடத்துல உக்காடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கேருந்து தள்ளி போய் உக்காந்துருவீங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் உக்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா உட்காருவார், உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது இது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு வழிப்போக்கர்கள், வருவாங்க போவாங்க, ரயில் சினேகம் மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய பீப்புள், சில பீப்புள் உங்களோட ஹார்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துடுவாங்க. அது என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு அப்படின்னா அந்த சிமிலாரிட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுறீங்க. அதுதான் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் பிடிச்சி நீங்கள் மேலே ஏற விடும்பு மாதிரி அது பிடிச்சிக்கும்.
அதை பிடிச்சிட்டு நீங்க அப்படியே வந்துட்டு அப்படின்னா டக்குன்னு ஏறணும். தம்பிக்கு அப்படிதான் கருப்பு கலர் கோட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா, இப்ப உன்னோட பிக்சர் பார்த்தாலும் அதுலயும் கோட்டு இருக்கு, போட்ட போல இருக்க. ஆமா சார், சூப்பர், சிவப்பு கலர் டை இருக்கு, பரவாயில்ல. ஆ சூப்பர், சொல்லுங்க. ஃபர்தரா வந்து இதுல கரெக்டா கண்டினியூ பண்ற ப்ராசஸ்ல என்னோட ஹெல்த்துமே வந்து பயங்கரமா அப்கிரேட் ஆச்சு சார். நான் வந்து பாடி பில்டிங் ஃபீல்ட்ல இருந்தேன். பாடி பில்டிங் ஃபீல்ட்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து வந்து என்னாச்சுன்னா நோஸ் பிளீடிங் எல்லாம் வர ஆரம்பிச்சு, சைட் எஃபெக்ட்ஸ். அப்ப தெரியல ஸ்டேஜ் என்ன புது விஷயமா இருக்குது. பாடி பில்ட் பண்ணும்போது ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? ஆமா சார். அப்ப நீங்க எதுவும் காம்படிஷன் போக முடியாது, அங்க கண்டுபிடிச்சிடுவாங்களே டெஸ்ட் பண்ணி. இப்ப இங்க இருக்கிற பாலிடிக்ஸ்ல வந்து அந்த யூஸ் பண்ணல அப்படின்னா அலோ பண்ண மாட்டேங்க சார். ஐயோ, சேல்ஸுக்காக வந்து அந்த மாதிரி வந்து பண்றாங்க. கம்பல்சரி பாடி பில்டிங் இந்தியன் அந்த டயட்டுக்கு வந்து பாடி பில்டிங்காக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தா மட்டும்தான் அந்த ஷேப்பு அந்த கட்டு எல்லாமே வருமே சார். ஐயோ, இந்தியன் விஷயமா இருக்க. நான் இதை கத்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு, ஆனா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் நான். சரியா, யாராவது பாடி பில்டர் யாராவது பார்த்தேன்னா நான் வந்துட்டு அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர், வெரி குட். அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்க? ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணேன் சார். வீக்லி வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணி உடம்பு வந்து நல்லா பெருசாகும், ஒர்க் அவுட் வந்து ஹெவியா போட முடியும், யாரை பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒரு அந்த பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி ஸ்னீஸ் பண்ணும்போது நோஸ்ல இருந்து கண்டினியூஸா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் எல்லாமே வந்து ப்ராப்ளம், தண்ணி குடிச்சா கூட நெஞ்சேறியும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மயிர் உப்பி வெள்ள தெரியும், என்னால வந்து ஃபேக்டரி கூட வந்து சரியா போக முடியாது, பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாடி. மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன அப்படின்னா ஹீட்டுக்காக இன்ஜெக்ஷன், 2 இன்ஜெக்ஷன் வந்து இங்க பவித்ரா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் போடுவாங்க எனக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி, ரெகுலர் கஸ்டமர். போயிட்டு அது போட்ட உடனே அந்த டைம்லயே ஒரு 2 hoursல வந்து சரியாயிடும், மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் வந்து போட வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்கல. இதை நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணல பிகினிங்ல, என்னோட மதர் வந்து கம்பல் பண்ணி அவங்களோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா ஒரு 39 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து நான் ஆக்சுவலா சண்டை போடுறதுக்காக தான் போனேன். என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா, நான் வந்து பாடி பில்டிங்ல இருந்தனால அந்த இதுக்காக போனேன் நான். அப்படி இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா எனக்கு புரிய வச்சு என்னோட கோச்சஸ் வந்து என்ன கரெக்டா கைட் பண்ணது மூலியமா எனக்கு வந்து 8 kgs வந்து 26 நாள்ல வந்து குறைச்சேன் சார். நோஸ் ப்ளீடிங் இல்ல, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல ப்ராப்ளம் எல்லாமே வந்து கரெக்டா ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே என்னோட டைஜஸ்டிவ் ட்ராக் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. எது சாப்பிட்டாலுமே ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது மட்டும் இல்ல, என்னோட தம்பி வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் சார். அவனை வந்து சொந்தக்காரங்களே வந்து அப்படின்னா கொண்டுடுங்க, கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டோட்டலா வந்து ஃபினான்சியலாவும் இல்ல ஃபேமிலியில, ஹெல்த் வைஸுமே சுத்தமா கிடையாது, ஹாப்பினஸ் வந்து ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பா ஹாப்பினஸ் சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா யாரை பார்த்தாலும் எல்லாருமே முறைச்சிப்பாங்க, ஒரு குடும்பம் மாதிரியே இருக்காது. நானே வந்து காலையில போயிட்டேன்னா நைட்டு தான் வந்து வர மாதிரி இருக்கும் பிசினஸ் பண்ணும்போது, அப்புறம் வீட்டுக்குள்ள ரூம்குள்ளதா இருப்பேன், யார்கிட்டயுமே வந்து கம்யூனிகேஷன் இருக்காது, அந்த மாதிரி வந்து இருந்த சுச்சுவேஷன் சார். முடக்குவாதம்னு சொல்லுவாங்க சார், ரியூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. என்ன வயசு அப்போ? அவரு சின்ன வயசுல பர்த் ப்ராப்ளம் சார். 18 வயசுலயே அவன் எப்படி இருப்பான்னா 6வது படிக்கிற குழந்தை மாதிரி தான் சார் இருப்பான் 18 வயசுல. அந்த மாதிரி வந்து இந்த கை கால்லாம் அந்த எலும்பு தெரியும், நீங்க அவனை வந்து கை வந்து நம்ம விரல வச்சு பிடிக்கலாம், ஹாம்ஸ் வந்து விரல வச்சு பிடிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லீனா இருப்பான். எல்லாரும் அவனையும் அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க, அவனால வந்து வலி தாங்க முடியாது. இரும்பு ராடு எடுத்து அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிப்பான், வலிக்குதுன்னு சொல்லுவான். ஆனா நான் எப்படி அவனோட வலியை உணர்வானா, அவன் என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவான், டவல் எடுத்து கட்டிப்பான், கட்டிக்கிட்டு தேம்பி நைட்டு ஃபுல்லா அழுவான். அவன் வந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு அவனோட ட்ரீம் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் சார். 29 kg வெயிட் கெயின் பண்ணி இன்னைக்கு வந்து என்னை விட அழகா இருக்கிறான், என்னை விட சூப்பரா ஃபிட்டா இருக்கிறான் சார். 6 packs இந்த குரூப்ல இருக்கானா? இருக்காரு சார். மேல வர சொல்லுங்க விக்கி. என்னடா ஒரே நிமிஷத்துல என் கண்ணைய கலங்கிடுச்சேடா. சரி, ஓகே, சொல்லு, நீ சொல்லு. அப்புறம் வேற என்ன அச்சீவ்மெண்ட் உனது சார்? இது ஹெல்த் வைஸ் வந்து டோட்டல் ஃபேமிலியே இன்னைக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சார். எங்களால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுவும் இல்லாம ஹாப்பினஸ் வந்து என்ன அப்படின்னா, எங்க அப்பா அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாத ஆள் நான் வந்து என்ன அப்படின்னா எங்க அம்மாவை தொட்டு பேசுறேன், எங்க அம்மா கூட ஜாலியா பேசுறேன், எங்க அப்பா கூட பேசுறேன், நான் எல்லாரு கூடயுமே வீட்டுல வந்து சகஜமா நான் வந்து பேசுறது வந்து எனக்கு நல்லா இருக்கு சார். அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது சார் இது மூலமா. ஏன்னா 2.5 வருஷத்துல உன்னோட லேர்னிங்கோட ஸ்பீடு வந்துட்டு எப்ப இருந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது?
ஒரே லேர்னிங்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்ல லேர்னிங் வந்துட்டு கண்டினியூ ஆகி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல உன்னோட லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு உனக்கு உதவி ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி பீரியட் ஏதாவது இருக்கா இதுல? கண்டிப்பா சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆனேன் சார், நான் வந்து ஆன் வாய்ப்பு வந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட தாட்ல இருந்துச்சு. அதுவும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒத்து போச்சு. கரெக்டா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில ட்ரைனிங் பெரிய ட்ரைனிங் வந்து நீங்க கொடுக்கும்போது அதுக்காக நான் வரும்போது வந்து என்ன அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட வந்து கரெக்டா வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹேண்டில் பண்றோம்னா அவங்களை ஹர்ட் பண்ணாம எப்படி வந்து பேசணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ட்ரிபிள் ஃபைலையுமே வந்து என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் இன்கம் எக்ஸ்பென்சஸ் எழுதுனதே கிடையாது சார். ட்ரிபிள் ஃபைல் சிகரெட்டா? இல்ல சார், ப்ளூ பிரிண்ட் சார், சாரி. என்னோட ஆசை வந்துட்டு பீப்புள் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றதுங்க, அவங்கவுங்க வந்துட்டு அப்படின்னா அவங்கவுங்க பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். இப்ப உங்க அம்மா அவங்க எக்ஸஸ் வெயிட்ல இருந்து கஷ்டப்பட்டு அதுல இருந்து அவங்க வெளியில வந்ததுனால பிள்ளைங்களை வந்துட்டு காப்பாத்தி இதுல வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க, இதுல வந்துட்டு ஸ்பெக்டாகுலரான மூமெண்ட் எது அப்படின்னா உன் தம்பியோடது தான். இங்க வந்தானா வரலையா, அவன் இருக்கானா இல்லையா? என்ன வயசாகுது இப்போ சார்? எனக்கு இப்ப 24 வயசு ஆகுதுங்க சார். உனக்கு விவரம் தெரிஞ்சு உனதெல்லாம் ஸ்டோரி உனதெல்லாம் என்ன இது வரைக்கும் கேட்டதே இல்லையா? எனக்கு எல்லாம் அனுப்பலாம் இல்ல உங்களோடது. இந்த மாதிரி வந்துட்டு முடக்கவாதத்துல இருந்திருக்கிற எலும்பு தெரியுங்கிறாப்புல நைட்டு கத்துவ அப்படிங்கிறாங்க, 29 kilos வந்துட்டு அண்டர் வெயிட்ல இருந்து நீ கெயின் பண்ணிருக்க, இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு தெரியவே இல்லையே இது எதுவுமே. சரி சொல்லுங்க, என்ன தம்பி உன்னோட அனுபவம், எப்படி அந்த மாதிரி இருந்து இப்படி ஆயிட்ட? சார் எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முடக்குவாதம்ன்றது ஒரு ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வரும் சார். பட் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு 6 வயசுல இருந்து எனக்கு வந்து இருந்தது சார. எனக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒரு பெண்ணு பிடிச்சு கூட எழுத முடியாது, காத்து பட்டா கூட எனக்கு வந்து வலிக்கும் சார். பாக்கிறதுக்கும் வந்து ஒரு ஹேண்டிகேப் ஒரு பர்சன் மாதிரி இருப்பேன் சார். நானு ஒரு இடத்துல பிக்சர் எல்லாம் இருக்கா தம்பி? இருக்குங்க சார். அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. என்ன இது, எத்தனை வயசு வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது சார்? எனக்கு வந்து கரெக்டா ஒரு 19 வயசு வரைக்கும் நான் அந்த மாதிரி இருந்தேங்க சார். நான் ஸ்கூல் எல்லாம் போனியா இல்லையா? போவேங்க சார். பட் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து மத்த பசங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னால கூட இருந்து பண்ண முடியாது. அவங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு சின்ன பையன் மாதிரி இருப்பேன். எல்லாருமே பார்க்கும்போதுலாம் என்ன வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னால நடக்க முடியாது, ஒரு மாதிரி வந்து ஹேண்டிகேப் மாதிரி நடப்பேன். அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது மனசளவுல என்ன வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களும் சரி, என் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன கிண்டல் பண்ணும்போது என்னால இதை பார்க்கும்போது நம்மளாம் அவ்வளவுதான், நம்மளால லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் சார். நான் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேன் லைஃப்ல அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஏன்னா என்னால இந்த வலி இருக்கும்போது படிக்க முடியாது, என்னால வலி இருக்கும்போது சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல படுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டில் எடுக்கிறது கூட எனக்கு யாராச்சும் கூட இருக்கணும், இல்லைன்னா என்னால எழுந்துக்க கூட முடியாது. அப்படியே ஒரு இரும்பு ராட் எடுத்து அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே எனக்கு வந்து பெயின் இருக்கும். அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்தம், ஒவ்வொரு இடமும் குத்தம், எதுக்கு குத்துது ஏன் குத்துதுன்னே எனக்கு தெரியாது. எங்க அப்பா அப்பா நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்கன்ன, கூட்டிட்டு போகும்போது எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பையனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, லைஃப் லாங் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கேஷன்ஸ்லயே இருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கியூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இருந்த அந்த டேப்லெட்ஸ்லாம் என்னன்னா ஸ்டெராய்ட்ஸ், பெயின் கில்லர்ஸ் தான் கொடுப்பாங்க. எனக்கு வலி எடுக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெராய்டு போட்டா அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரும். அந்த ஸ்டெராய்டு வந்து ஒரு நாள் தான் எனக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஒரு நாள் நான் டேப்லெட் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்காது, அப்படி வலிக்கும் எனக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கையில கர்ச்சீஃப் கட்டிப்பேன், ஏன்னா வந்து எனக்கு காத்து பட்டா இந்த மாதிரி வெதர் வந்து ரொம்ப கோல்டா இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வந்து வந்துடும். ஸ்வெல்லிங் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு நான் கட்டுவேன், ஏதாச்சும் எடுத்து கட்டுவேன், கட்டும் போது அந்த இடமும் பட்டப்பட்டே ஆயிடும். அதாவது நான் நிறைய வாட்டி நான் வந்து
சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன், எதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம இதுக்கு மேல இருக்க வேண்டாம், செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் என்னோட சொந்தக்காரங்க வந்து பையன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்னொருத்தர் சொந்தக்காரர் வந்து ஹேண்டிகேப் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க, பையனுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஈவன் எப்படி சொல்றது, எங்க அம்மா அப்பானா ஹோப் விடல, என்னோட பிரதரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய என் ஃபேமிலியில இருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றதுலாம் போய் நீ நீ நினைக்கிறது தாண்டா உண்மை அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லுவாரு. அதனால நான் ஒரு ஹோப்ல இருந்தேன், நிறைய டேப்லெட் போடுவேன் சார். ஒரு அஞ்சாவது படிக்கும் போது நிறைய ஸ்டெராய்ட்ஸ், நிறைய பெயின் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா போட்டு. சரி, எப்ப வந்துட்டு உனக்கு வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பாயிண்ட் வந்துட்டு உனக்கு உதவுனது? சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்க பிளஸ் வந்து என்னோட பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து உள்ள வந்திருந்தாரு. என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்து அதே மாதிரி என்னோட அண்ணன் சொன்ன மாதிரிதான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, கூட்டிட்டு போனா எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஹோப் கிடையாது ஃபர்ஸ்ட் எடுத்தவனு. இவங்க பார்த்தேன், என்னோட பிரதரும் என்னோட அம்மாவும் பாத்தீங்கன்னா சரியான டிராஸ்டிக் சேஞ்சஸ் அவங்களுக்கு, அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். நானும் போனேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி நான் வந்து கேட்டு நான் ஃபாலோ பண்ணது மூலமா எனக்கு வந்து அன்னைக்கு டே வந்து ரொம்ப எனக்கு ஆக்டிவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஏன்னா எனக்கு பெயினோடவே இருப்பேன், என்னதான் பெயின் கில்லர் போட்டாலும் ஒரு ட்ரை வயிறு எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள்ல உனக்கு என்ன நடந்தது? சார், நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2018 என்னோட பிரதர் கூட தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். 21 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன் சார் நான். ஏன்டா என்ன நீ பாக்கறே, மண்டை நான் பாத்துக்கறேன்டா, நீ ஏன்டா என்ன பார்க்கல சார்? நீ என்ன பாத்துக்கியா? பாத்துக்கங்க சார். ஏன் என்ன வந்து பார்க்கல, வந்து பார்த்து சொல்லிருக்கணும்ல. சரி, ஓகே. என்ன உனக்கு இம்ப்ரூவ்மென்ட் என்ன கிடைச்சது சார்? அன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, என்னதான் மாத்திரை போட்டாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பாடே இறங்காது. ஈவன் அந்த ஸ்டெராய்டோட சைடு எஃபெக்ட் என்னன்னா என்னோட லங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் உனக்கு இது வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு வெயிட் கெயின் பண்ண, எப்ப இருந்து நார்மல் ஆன சார்? நான் வந்து 1 month வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த எப்படி சொல்றது, இந்த ஆர்த்ரைட்டிஸோட லெவல் எனக்கு கம்மியானது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட்ல காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டெராய்டோட லெவல்ஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 months 29 kgs, இப்போ 30 kgs கெயின் பண்ணியிருக்கேன். 30 kg வெயிட் கெயின் பண்ணி டாக்டரோட ப்ரெஸ்பெக்ட், அதாவது டாக்டர் சொல்லி நான் ஸ்டெராய்டையும் பெயின் கில்லரையும் ஸ்டாப் பண்ணி இப்போ ஹெல்த்தியாக இருக்கேங்க சார். ஓகே, இங்கிலீஷ் வார்த்தைலாம் அங்கே நல்லா சொல்கிற, ஏதாவது படிச்சிருக்கியா இப்போ? இல்லைங்க சார், அந்த அவங்க சொல்லி சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாத்திரை அனுபவம் இருக்கிறதுனால டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆனது பார்த்தா உங்க அண்ணனது அப்படின்லாம் அந்த வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட, என்ன படிச்சிருக்கிற சார்? நான் பிசிஏ படிச்சிருக்கேன் சார். காலேஜ் போனியா சார்? அது போனேங்க சார். போனேன் சார், ஆனா முழுசா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சார். கம்ப்ளீட் பண்ணிட்டியா, கம்ப்ளீட் பண்ணலையா? பண்ணிட்டேங்க சார், அரியர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கறேன் இப்போ? சார், நான் என்னோட பிரதர் கூட சேர்ந்து வெல்னஸ் கோச்சரா இருக்கேன் சார். ஓகே, உன்னோட அச்சீவ்மென்ட் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சார், என்னோட அச்சீவ்மென்ட் வந்து என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ்மென்ட் ஆனது இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே என்ன வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஈவன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கூட எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பிரதர் போனதுக்கு அப்புறம் அவர் பண்ணதை பார்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் கிடைச்சி நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணேன் அவரு கூட. பிளஸ் வந்து நான் எதுக்குமே லாய்க் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெல்னஸ் கோச் ஆப்பர்ச்சுனிட்டியை காட்டி உங்களோட ப்ரோக்ராம் பார்த்தேங்க சார். நான் எதுவுமே லைஃப்ல வந்து நான் எதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு கிடைச்சது அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் ஆகி நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். நான்
ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்கமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 43,000 வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன் சார். சூப்பர் சூப்பர், கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஸ்பிரேஷன், அது எல்லாமே என்ன அப்படின்னா இதுதான். சூப்பர். இப்போ மணி 3 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகே, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நல்ல லேர்னிங்கு. நானே எனக்கே வந்துட்டேன் அப்படின்னா நிறைய லேர்னிங் வந்துட்டு இன்னைக்கு செஷனில் வந்துட்டு ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதில் வந்துட்டேன் அப்படின்னா கீப் லேர்னிங், உங்களோட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இந்த செஷன் வந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்துட்டேன் அப்படின்னா நமக்கு 5:45 வந்துட்டேன் அப்படின்னா இந்த செஷன் வந்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டேன் அப்படின்னா இருக்குது. கரெக்டா 5:45 என்ன டைம் யாராவது சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. எந்த டைம் நாளைக்கு 5:45 வந்துட்டு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு இந்த செஷன் 2:00 கிடையாதுங்க, 5:45 உங்களுக்கு பப்ளிஷ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். உங்களோட கருத்துக்களை வந்துட்டு அப்படின்னா உங்களோட லேர்னிங் என்ன இருக்கோ, அது உங்களோட சஜஷன்ஸ் என்ன இருக்கோ, ஃபீட்பேக் என்ன இருக்கோ என்னோட ஷேர் பண்ணுங்க. என்ன வந்துட்டு அப்படின்னா பர்டிகுலரா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ravi.sundaram இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஷேரிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். நம்ம வந்துட்டு அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம எல்லாருமே என்ட்ரு ஆகணும். என்னோட மிஷன் வந்துட்டு இந்த ரூம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டி கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்னோட மிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. 20-30 ஒரு 1 crore ஃபேமிலி ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஹெல்த்தியாக ஐடியல் வெயிட்ல ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப், அவங்களுக்கு அவங்க வந்துட்டு ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கணும். இதை வந்துட்டு காலையில 3:50 ஸ்டார்ட் பண்ணி நைட் 11:00 வரைக்கும் கண்டினியூஸாக நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைலி இன்ஸ்பிரேஷனல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 5:45 நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.